கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 அடி உயரத்துக்குங்க, 30-40 அடி உயரத்துக்குங்க. மேலே அவர் அற்புதமாக குறைஞ்சிருக்காங்க இந்த குடவரை கோயிலில். இந்த சிவலிங்கம் வெளியிலேருந்து செஞ்சு எடுத்து உள்ள வரல, இங்கே இருந்த இந்த பாறையிலே தாய்ப்பாறையிலே குடைஞ்சி எழுப்பியிருக்காங்க. இங்கே 8th உயரத்தில் ஒரு சிவபெருமான் கோயில் அப்படிதான் சொல்லணுங்க. வணக்கம் நண்பர்களே, 8th உயரத்தில் ஒரு அற்புதமான சிவன் கோயில் எங்கே தெரியுமாங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க திருமயம் கோட்டைக்குள்ளார் தாங்க இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு பாறையை குடைஞ்சி உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பேங்க. இன்றைக்கி இந்த காணொலியில் இந்த கோயிலோட சிறப்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்க ஒரு புகழ்பெற்ற கோட்டை தாங்க இந்த திருமயம் கோட்டை. இந்த கோட்டை 16th நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கோட்டையில் 2வது கட்ட மதுசுவருக்கும் 3வது கட்ட மதுசுவருக்கும் இடையே வலதுபுறத்தில் ஒரு படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கி கீழே போனால் அந்த படிக்கட்டு நம்மளை இந்த கோட்டை கட்டுறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இல்லை இல்லைங்க வெட்டப்பட்ட ஒரு அற்புதமான குடவரை கோயிலுக்கு கூட்டு போகும். இது வந்து முதல்ல வந்து ஒரு குடவரை கோயிலுங்க. நம்ம குடவரை கோயில் நிறையா பார்த்துருப்போம், மலையோட சரிவில் மலைக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் தரைக்கு கீழே கூட பார்த்தோம் இந்த குரங்கணி மூட்டம் அப்படின்ற இடத்துல. ஆனால் இந்த குடவரை பாருங்கள், தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி உயரத்தில் குறைஞ்சிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே இடத்துக்கு இப்போ தொல்லியல் துறை வந்து படிக்கடுகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குடவரை குடையப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து சாரம் அமைச்சு தான் வந்து இந்த குடவரையே குறைஞ்சிருப்பாங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த ஏனியர் ஆடுது, ஆடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நடுங்கிற மாதிரி தான் இருக்குது. 8th உயரத்தில் ஒரு சிவபெருமான் கோயில் அப்படி தான் சொல்லணுங்க. ஓகே, இந்த குடவரை கோயிலோட வரலாறு என்ன? இந்த குடவரை கோயில் இந்த மணரால் தான் குடையப்படுது அப்படின்னு விளக்குறேன். கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. பெரும்பாலும் இது போன்ற குடவரை கோயிலில் பல்லவர்கள் குடைஞ்சிருக்காங்க, பாண்டியர்களும் குடைஞ்சிருக்காங்க, முத்திரையம்மனர்களும் குடைஞ்சிருக்காங்க. இந்த பகுதி பல்லவர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. பாண்டியர்களும் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க, முத்திரையர்களும் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதனால் யார் இதை குடைஞ்சாங்க அப்படின்றது தெளிவான ஒரு கல்வெட்டு ஆதாரம் சான்றோ எதுவும் கிடையில. அதனால் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் குடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளார போயிட்டு சிவபெருமானை வணங்கலாம். அப்படியே உள்ளார ஏறி வரோங்க. உள்ளார ஏறி வந்தால் பாறையை குடைஞ்சிங்க ஒரு கருவறை ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே சிவபெருமானுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆவுடையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சிவலிங்கம் வெளியிலேருந்து செஞ்சு எடுத்து உள்ள வரல, இங்கே இருந்த இந்த பாறையிலே தாய்ப்பாறையிலே குடைஞ்சி எழுப்பியிருக்காங்க. இங்கே இருந்த பாறை இயற்கையாக இருந்த பாறையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடைஞ்சி இது போன்று பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8th நூற்றாண்டுலங்க. முதல்ல குடவரை கோயில்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான பாறையில் தங்களுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு தேவையில்லாத பாறையை வெட்டி எடுத்துடுவாங்க. இதற்கு பேர் குடவரை கோயில் அப்படின்வாங்க. இந்த குடவரை கோயிலோட சிறப்பு என்னென்னா, இந்த குடவரை கோயில் திருமயம் கோட்டைக்குள்ளார இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடவரை கோயில் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் அந்தரத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக குடைஞ்சி அதற்கு உள்ளாரையே பார்த்தீங்கன்னா தாய்ப்பாறையிலேயே வந்து சிவலிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்புங்க. இந்த கோயிலோட அமைப்பை வச்சு இந்த கோயில் 7வது நூற்றாண்டுக்கும் 8வது நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றாளர்கள் கருதுகிறாங்க. அந்த காரணத்தால் தான் இந்த கோயில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு குடையப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். பாருங்களாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 அடி உயரத்துக்குங்க, 30-40 அடி உயரத்துக்குங்க. மேலே அவர் அற்புதமாக குறைஞ்சிருக்காங்க இந்த குடவரை கோயிலை. அப்படியே இந்த குடவரை கோயிலுக்கு நேர் எதிராக அங்கே ஒரு மேடை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மேடை இந்த கோயிலுக்கு மேலே ஏறி வர முடியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க
இறைவனை வணங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேடை போல தான் தெரியுது. ஏன்னா இப்போ வந்து படிக்கட்டுகள்லாம் வந்து தொல்லியல்துறையை போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான படிக்கட்டுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த மேடை இறைவனை வணங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேடை போல தான் நமக்கு தெரியுது. இன்றைக்கி இந்த வீடியோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு அற்புதமான இடம், கண்டிப்பாக இந்த இடத்த வந்து எல்லாருமே பாருங்கள். கிட்டத்தட்ட 30-40 அடி உயரத்தில் குடையப்பட்ட ஒரு 8-ஆம் நூறு அணி குடையப்பட்ட ஒரு அற்புதமான குடையை பிடிங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இது திருமயம் கோட்டை புலரே தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜிஞ்சி டேவில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வரலாறு சார்ந்த கமெண்ட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தேவா.